everyone, welcome back to Srishti Creations. இன்னைக்கு டெய்லரிங் டியூட்டோரியல்ல நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட மெஷினை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மெஷின்ல நம்ம அதோட பார்ட்ஸ் அதுல என்னென்ன இருக்குன்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மெஷின் ஸ்நாக்ஸோ கம்பெனியோட மெஷின். இது சிங்கர் மெஷின் மாதிரியே தான். இது சின்ன மெஷின். இந்த மெஷின் வந்து ஓல்டு மாடல் தான். ஆனால் இந்த மெஷின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் இருக்க பார்ட்ஸை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. இந்த மெஷினை நான் 2018ல் வாங்கினேன். இந்த 2 இயர்ஸாக நான் இந்த மெஷினில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெஷின் வாங்கும் போது இது கூட என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த மெஷினை நான் காலில் பெடல் பண்ணாமல் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து பவர் கன்சப்ஷனில் ஒர்க் ஆகும். பவர் இருக்கும் போது இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணும் போது நம்ம மெஷினை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பெடல் கொடுக்குறாங்க. நம்ம இதை கையிலையும் ஹேண்டில் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை காலில் வச்சு நம்ம தம் கால் விரலோட தம்மை இது லைட்டாக இப்படி ப்ரெஷர் பண்ணி, உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஷர் பண்ணாலே நம்மளுக்கு மெஷின் ரன் ஆகும். நான் அது உங்களுக்கு பவரில் கனெக்ட் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்னு காட்டுறேன். இந்த மெஷின் கூட இந்த மாதிரி ஒரு டூல் கிட் கொடுக்குறாங்க. இந்த டூல் கிட்டில் ஒரு த்ரெட் கட்டர், இந்த மாதிரி 2 ஸ்க்ரூ டிரைவர் கொடுக்குறாங்க. இதை வச்சு நம்ம இதில் இருக்க ஸ்க்ரூவை நட்ஸை ரிமூவ் பண்ணவும் அது திரும்ப இன்செர்ட் பண்ணவும் யூஸ் ஆகும். நம்ம யூஸ்வலாக நீடலை கழட்டி போடுறதுக்கு இந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து இந்த டேபிளில் டேபிளோட அண்டரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நான் அது எப்படின்னு காட்டுறேன். இந்த பாக்ஸை இந்த மாதிரி இதில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான பொருளெல்லாம் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். மெஷினோட ஃபுல் வியூ காட்டுற பாருங்க. இது வந்து நம்ம காலில் பெடல் பண்ணுறதா இருந்தால் இந்த பெடலை வச்சு நம்ம பெடல் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வீல் ஒர்க் ஆகும். இந்த வீலில் ரன் பண்ணி பெடலை ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீலை ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைலான் ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இதில் ரன் பண்ணி ஓட்டிக்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணதில்லை. மெஷினுக்கு கீழே 4 வீல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மெஷினை இப்படி ட்ராக் பண்ணிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் மெஷின் வந்து கொஞ்சம் வெயிட்டு தான். நம்மளால் தனியாக தூக்கி ஹேண்டில் பண்ண முடியாது. இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணிக்க அந்த 4 வீல் யூஸ் ஆகும். தைக்கிறதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுற பொருளெல்லாம் நான் காட்டுறேன். இது வந்து ஒரு மார்க்கர். இந்த மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம மார்க்ஸ் பண்ணி நம்மளுக்கு கிளாத் கட் பண்ண யூஸ் ஆகும். இது வந்து கிளாத் கட் பண்ணுறதுக்கான சிசர். நம்ம கிளாத் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சிசரை வேறு எந்த பர்பஸ்க்காகவும் பண்ணக்கூடாது. அதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும். இது டெய்லரிங்க்னால் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது மெஷரிங் டேப். மெஷரிங் டேப் இன்ச்சஸில் இருக்குது. இந்த பக்கம் சென்டிமீட்டர்லேயும் இருக்கும் மெஷரிங் டேப். ஒரு ஸ்கேல் வந்து நம்மளுக்கு அது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ண யூஸ் ஆகும். இது வந்து நூல் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம நூலை பிரிக்கலாம். இதுக்கு ஒரு கேப்போடு வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லிட்டோட வருது. இதை ஓப்பன் பண்ணி இதில் இந்த ஒரு ட்வீசர் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே விட்டு நம்ம நூலை பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். பேசிக்காக இந்த பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்மளுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே தைக்கலாம். மோட்டரில் நம்ம இந்த பெடலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டரை இந்த மோட்டர் கனெக்டரோட இதை ஜாயின் பண்ணிக்கணும். இதோட ஒயர் லென்த் வந்து இவ்வளோ தான். இந்த அளவு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, இந்த அளவு தான் இருக்குது இதோட ஒயரோட லென்த்து. அதோடய ஃப்ளக் பாயிண்ட் வந்து இது 5 ஆம்ஸோட 3 பின் ஃப்ளக். இவ்வளோ தான் இதோட லென்த்து. இதோட ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்மளுக்கு வேறு ஒரு ஒயர் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம ஸ்விட்ச் போர்டு பக்கத்தில் வந்து இது அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகிறதில்ல. வேற ஒரு ஒயர் எக்ஸ்டென்ஷனோடு தான் நம்மளால் மெஷினை ரன் பண்ண முடியும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான். டேபிளோட லென்த் வந்து 36 இன்ச்சஸ். சிங்கர் மெஷினை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு 3 to 4 இன்ச் வந்து கொஞ்சம் லென்த் அதிகம். இந்த டேபிளோட லென்த் வந்து நல்லா அதிகம். அதனால் நம்மளுக்கு கிளாத்தை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒர்க் பண்ண நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம மெஷினோட பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த வீலை பற்றி சொல்கிறேன். இந்த வீல் வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் நம்மளை பார்த்த மாதிரி
ரன் பண்ணணும். நம்ம மோட்டரில் ரன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இதை சுற்றி விட அவ்வளோவா தேவையில்லை. அதை நான் ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம்னு உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து மெயின், இதோட பேர் வந்து பேலன்ஸ் வீல்னு சொல்லுவாங்க. இதோட பேர் ஸ்டிச் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸோட சைஸஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே நம்பர்ஸ் இருக்குது, 7 to 6, 10 to 12, 12 to 15, 20 to 30 அப்படின்னு. நம்ம ஸ்டிச்சோட சைஸஸை சின்னதும் ஜாஸ்தியுமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு இந்த 8 to 10 அப்படின்ற இடத்துல இருந்தாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை வந்து இப்படி கீழே இறக்கிக்கலாம், இப்படி மேலே தூக்கிக்கலாம். மேலே தூக்கி 8 to 10 அப்படின்ற இடத்துல வச்சா அந்த ஸ்டிச்சோட அளவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப கனமான துணி, உள்ளன் அந்த மாதிரி துணி தைக்கும் போது நம்ம ஸ்டிச்சஸ் ரொம்ப பெருசாக வரும். அதுக்கு வந்து இந்த 20 to 30, 12 to 15 அப்படின்ற இந்த சைஸில் நம்ம இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பூல் பின். இதில் வந்து நம்ம த்ரெட்டை மாட்டி இதை இதில் தான் ஸ்டிச் வந்து ஒர்க் ஆகும். இதில் தான் நம்ம த்ரெட்டை மாட்டிக்கணும். இது வந்து பாபின், இது பாபின் கேஸ். இதில் ஒரு லேட்ச் இருக்குது பாருங்கள். இந்த லேட்சை வந்து ரிமூவ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம பாபினை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த பாபினில் இப்படி ஒரு ரவுண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ரவுண்டை வந்து இங்கே ஒரு லூப் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாபின் போய் இதில் செட் ஆயிரும். இது இந்த ஸ்லைடு பிளேட் ஒன்று இருக்குது பாருங்கள், இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதை எப்படின்னு காட்டுறேன். முதல்ல இந்த பாபினில் நம்ம நூலை எப்படி வைண்ட் பண்ணணுன்றத உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாபின் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும், நிறைய இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாபினால் இந்த நூலை, இந்த பாபினில் நூலை எப்படி வைண்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாபினை இங்கே ஒரு லூப் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். இதை இந்த இடத்துல பாபினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த லிவரை அன்லாக் பண்ணி பாபினை இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதில் மறுபடியும் லாக் பண்ணிக்கணும். இந்த குட்டி வீல் இருக்குது பாருங்கள், இந்த வீல் உங்களுக்கு தெரியுதா? இந்த குட்டி வீலில் நம்ம பாபினில் த்ரெட்டை வைண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். அடுத்து இது வந்து நீடில் பார். உங்களுக்கு தெரியுதா, மெஷினை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இது கீழேயும் மேலேயும் போகும். இதுதான் நம்ம நீடில் கீழேயும் மேலேயும் போய் நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் கொடுக்கும். இது பேர் வந்து நீடில் பார். இந்த லிவர் பேர் உங்களுக்கு தெரியுது, நான் கை வச்சிருக்கல. இந்த லிவர் பேர் த்ரெட் டேக்அப் லிவர். நம்ம மெஷின் சுற்ற சுற்ற இதுவும் மேலேயும் கீழேயும் போய் த்ரெட்டை கரெக்டாக நீடலுக்கு மூவ் பண்ணி கொடுக்கும். கீழே போகும் நம்ம மெஷினை சுற்ற சுற்ற. உங்களுக்கு தெரியுதா, மெஷின் சுற்றும் போது கீழேயும் மேலேயும் போகும். இது பெயர் வந்து த்ரெட் டேக்அப் ஸ்ப்ரிங். இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இதை லூஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்கை டைட்டனோ லூசனோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மெஷின் ரன் ஆகும் போது நம்மளாலே ஃபீல் பண்ண முடியும், த்ரெட்டு ரொம்ப டைட்டாக வருது இல்லை வந்து அது ரொம்ப லூஸாக இருக்குன்றத நம்ம ஃபீல் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இப்படி பண்ண உள்ளே தள்ளலாம், டைட்டன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெளியே எடுத்தால் லூசன் பண்ணிக்கலாம். இது பேர் டென்ஷன் டிஸ்க். இந்த டிஸ்க்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டு இங்கே ஒரு லிவர் இருக்குது பாருங்கள், இது வழியாக கொண்டு வந்து நான் காட்டினால த்ரெட் டேக்அப் ஸ்ப்ரிங். இதுக்குள்ளே நம்ம த்ரெட்டை விட்டணும். அதை நான் எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இது இதை வந்து த்ரெட் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீடில், நீடில் பாரோட கனெக்டர். இது இந்த இடத்துல தான் நீடில் இருக்குது. நீடில் உங்களுக்கு தெரியுதா, இது நீடில். இந்த சின்ன லிவர் இருக்குது பாருங்கள், இதை லூசன் பண்ணி நம்மளுக்கு நான் காட்டின சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இதை லூசன் பண்ணி நம்ம இந்த த்ரெட் நீடில் ரிமூவ் பண்ணலாம். நான் அதை எப்படி பண்ணணுன்னு காட்டுறேன். இது நீடில், நீடில் பாருங்கள் தெரியுதா, நீடில் ஹோல் பாருங்கள் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு ஹோல். இதுக்குள்ளே தான் நம்ம நூல் விடணும். நீடில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும், மற்ற இடம் வந்து மோல்ட் ஆயிருக்கும். நான் ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த இடம் மோல்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் ஃப்ளாட்டாக இருக்கும், அதில் வந்து நமக்கு லெட்டர்ஸ் தெரியும். தெரியுதா, இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸை இந்த லிவரில் படுற மாதிரி நம்ம உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும் நீடில்.
இந்த கீழே ஹோல் நம்மளை நூல் விடுற இந்த ஹோல் வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஹோல் இருக்கணும். இப்படி வச்சு இந்த ஒருவை இந்த கையில் வந்து இந்த நீட்டில் பிடிச்சிட்டு இந்த லிவரை இதுக்குள்ளே விட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்டரை யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி இதை டைட் பண்ணிக்கலாம். நல்லா இது டைட்டாக இருந்தால் தான் நீடில் வந்து நல்லா டைட்டாக இருந்தால் தான் நமக்கு மெஷின் நல்லா ரன் ஆகும். நம்ம வீடு இப்படி சுற்றி பார்க்கும் போது மெஷின் நீடில் வந்து உள்ளே இறங்கிட்டு வரணும். இந்த லிவரை மேலே தூக்கும் போது நம்மளோட நீடில் பிளேட் இந்த இந்த கேஜ் வந்து மேலே ஏறும் கீழே இறங்கும். இது மேலே தூக்கும் போது இங்கே இருக்கு பாருங்கள், இது இதுக்குள்ளே தான் நம்ம கிளாத் வைக்கணும். இந்த கேஜ் வந்து இதை மேலே தூக்கும் போது மேலே ஏறும், இந்த லிவரை கீழே இறக்கும் போது கீழே இறங்கும். இதை வந்து நீடில் பிளேட், இந்த பிளேட் வந்து நீடில் பிளேட். இந்த இந்த பிளேட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம கிளாத்தை எப்படி வச்சு தைக்கணுன்றதை நான் காட்டுறேன். இது பேர் வந்து நீடில் பிளேட். இது வந்து ஒரு ஸ்லைட் பிளேட். இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணும் போது இங்கே நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும். மெஷினுக்கு கீழே நம்ம பாம்பினை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இந்த வழியாக பார்க்கலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த நூலை வெளியே இருக்குது, இந்த நூல் வெளியே இவ்வளோ நூல் வெளியே இருக்குது. இந்த நூல் வெளியே இருக்கிறதோடவே பாபின் கேஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லிவர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற நூல் இங்கே இருக்குது பாருங்கள். நூல் வந்து இப்படி பாபின்க்கு வெளியே இருக்கணும், நூல் வந்து இப்படி வெளியே இருக்கணும். இந்த மாதிரி நூல் வெளியில் தெரிகிற மாதிரி தான் நம்ம பாபின் கேஸை இந்த இந்த டிஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணி இந்த டோரை ஸ்லைட் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் பேசிக்கான எல்லா பார்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன். நான் தைக்கிறப்போ ஒன்றுன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து மெஷின் ஆயிலிங். மெஷினை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆயில் ஊற்றி ஹெல்த்தியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ நாள் மெஷினும் மெஷினோட லைஃப் நல்லாயிருக்கும், மெஷின் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகும். எங்கெங்கே மெஷினுக்கு ஆயில் ஊற்றணும்னு நான் காட்டுறேன். மெஷின் மேலேயே ஆயில் அப்படின்னு போட்டு மூணு ஹோல் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே ஆயில் விடணும். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஆயில் தான், இந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது மெஷின் வாங்கின கடையிலே இந்த ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். மற்றபடி த்ரெட்டு கிடைக்கிற த்ரெட்டு நீடிலெலாம் கிடைக்கிற கடையில் கூட இந்த ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும், மெஷின் ஆயில்னு. இந்த ஆயிலை நம்ம எங்கே ஊற்றணும்னு நான் காட்டுறேன். இங்கே இருக்க பாருங்கள் இந்த மூணு ஹோல், இதுக்குள்ளே ஒரு ரெண்டு ட்ராப் மூணு ட்ராப் ஊற்றுனா போதும். இங்கே இங்கே ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த இந்த ஹோலில் ஊற்றணும். இங்கே கீழே ஹோல்ஸ் இருக்கும், அங்கே ஊற்றணும். எங்கெங்கே கேப்ஸ் நட் இந்த நட் ஸ்க்ரூ அதெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல கூட ஆயில் விடுறது ரொம்ப நல்லது. இதனோட கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ஆயில் ஊற்றுற இடங்க மாறும். ஆனால் மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் காமனாக எல்லா மெஷின்லேயும் இருக்கும். மெஷினை ரிமூவ் பண்ணிட்டு கூட மெஷினுக்குள்ளே ஆயில் ஊற்றுறது ரொம்ப முக்கியம். 15 days once ஆகுது மெஷினை ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே ஆயில் ஊற்றணும். எப்படி அதை ரிமூவ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இங்கே ஒரு லேட்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த லேட்ச்சில் தான் நம்ம மெஷினையும் டேபிளையும் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் அதை எப்படின்னு காட்டுறேன். மெஷினை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி இப்படி லைட்டாக லிஃப்ட் பண்ணி இதை ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு டேபிள்லேருந்து மெஷின் தனியாக கட்டிடலாம். இந்த லேட்ச் இருக்குது பாருங்கள், இந்த லேட்சை வந்து இந்த ஹோல் மெஷினில் வந்து இங்கே ஹோல் இருக்குது, நான் காட்டுறது தெரியுதா? இந்த ஹோலில் வந்து இந்த லேட்சை இன்சர்ட் பண்ணி நம்ம மெஷினை டேபிளில் உட்கார வைக்கலாம். மெஷினோட கீழ் பக்கம் இப்படி தான் இருக்கும். இதுதான் பாபின் போடுற டிஸ்க்கு. கீழே இந்த மாதிரி ராட், எல்லா பார்ட்ஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ராட் இருக்கும். இங்கே நட்டு போல்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், இதுலேயும் நம்ம மெஷினை வந்து 15 days once அதை ஆயில் பண்ணணும். தெரியுதா? இதுதான் மெஷினோட கீழ் பார்ட்டு, இது பாபினோட டிஸ்க்கு. இந்த ராடில் தான் நம்ம எல்லா பார்ட்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இதில் இருக்க நட்ஸு ஸ்க்ரூவில் நம்ம எப்போவுமே 15 days once ஆகுது ஆயில் விடணும். நான் மெஷினை டேபிளோட அட்டாச் பண்ணிட்டேன். ஒரு ஒரு தடவை நம்ம மெஷினை ஆயில் பண்ணும்போதும் ஆயில் ஊற்றி முடித்தக்கப்புறமும் நம்ம மெஷினை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எல்லா பக்கமும் ஆயில் ஊற்றின சைடெல்லாம் கண்டிப்பாக ஆயில் ஸ்பில் ஆகிருக்கும். மெஷினை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடியும் மெஷினை நல்லா தொடச்சிக்கணும், தைச்சதுக்கு அப்புறமும் தொடச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மெஷின் நல்லா நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம தைக்கும் போது கிளாத்தில் ஃபேப்ரிக்கில் ஆயில் ஒட்டிடுச்சுன்னா மெஷின் ஸ்மூத்தாக ரன் ஆகாது. அந்த ஆயில் வந்து நூலை மெஷின் ஃபேப்ரிக் இருக்க நூலை இந்த ஹோல் வழியாக உள்ளே இழுத்துக்கும். இப்போ நான் வந்து நூலை எப்படி வைண்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன்.
இந்த ஸ்பூல் பின்ல நூலை இன்சர்ட் பண்ணி நம்மளோட லெஃப்ட் ஹேண்டில் நூலை கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நூலை விடணும். நூலை கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது இதுக்குள்ளே விட்டு நூலை இப்படி பின்னாடி கொண்டு வந்து இந்த த்ரெட்டு டிஸ்க்கு சொன்னேன் இல்லையா, இந்த டிஸ்க்குள்ளே நூலை இன்சர்ட் பண்ணணும். இது விட்டு இந்த டிஸ்க்குள்ளே இந்த ரெண்டு கேப்புக்குள்ளே நூலை விட்டு கீழ் வழியாக கொண்டு வரணும். டிஸ்கில் நூல் நல்லா இன்சர்ட் ஆயிரும். ஆன உடனே இங்கே ஒரு எல் ஷேப்பில் ஒரு லிவர் இருக்குது பாருங்கள், இந்த லிவருக்குள்ளே நூலை விட்டு வெளியே இழுத்துடணும். இப்போ இந்த டிஸ்கோட கீழ்பாகம் ஃபுல்லாக நூல் வைண்ட் ஆகிக்கணும். நூலை மேலேருந்து இந்த லூப் வழியாக கொண்டு வந்து இந்த டிஸ்கோட கேப்பில் விட்டு இந்த எல் ஷேப்பில் ஒரு லிவர் இருக்குது இதுக்குள்ளே விட்டு நூலை இப்போ வெளியே இழுத்துருக்கோம். இப்போது இந்த த்ரெட் டேக்கப் லிவர், இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவரில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, இதில் ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல்குள்ளே நம்ம இப்போ நூலை இன்சர்ட் பண்ணணும். இந்த ஹோல்குள்ளே நூலை விட்டு வெளியே இழுத்துடணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், த்ரெட்டை கொண்டு வந்து இங்கே ஒரு லூப் இருக்குது இதுக்குள்ளே விட்டு இந்த ரெண்டு டிஸ்கோட கேப்புக்குள்ளே நூலை விட்டு இந்த எல் ஷேப்பில் லிவர் இருக்குது அது வழியாக வெளியே விட்டு இந்த த்ரெட் டேக்கப் லிவர் இந்த ஹோல்குள்ளே விட்டு நான் நூலை வெளியே எடுத்திருக்கேன். இங்கே ஒரு குட்டி லூப் இருக்குது பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே நூலை விட்டு இழுத்து நம்ம இந்த வீலை நம்ம பக்கம் திருப்பும் போது, வீலை நம்ம பக்கம் திருப்பும் போது நீடில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். நம்ம நூலை உள்ளே விடும்போது நீடில் வந்து மேலே இருக்கணும். நம்ம நூலை நீடலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நீடில் மேலே இருக்கணும், இந்த டிஸ்கில் படாமல் மேல். இந்த லூப்புக்குள்ளே நூலை விட்டு நூலோட எண்டு இருக்குது பாருங்கள், அதை நீடலோட ஹோலில் விடணும். நூலோட எண்டு நீடலோட ஹோலில் விட்டு நூலை வெளியே இழுத்தாச்சு. அவ்வளோதான், நம்ம நூலை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது உள்ள பாபின்ல இருக்க நூலை வெளியே கொண்டு வரணும். அதுக்கு இப்போ இதுக்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும், இந்த நீடில் பிளேட்டில் ஒரு குட்டி ஹோல் இருக்கும், அதை நான் காட்டுறேன். அது வழியாக தான் பாபின் நூல் வெளியே வரும். காட்டுற பாருங்கள், இந்த நீடலுக்கு நேராக கீழே ஒரு குட்டி ஹோல் தெரியுது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக பாபின்ல இருக்க நூல் வெளியே வரும். நம்ம வீலை ரன் பண்ணும் போது நீடில் உள்ளே போய் பாபின்ல இருக்க நூலை வெளியே கொண்டு வரும். வந்துருச்சு பாருங்க, பாபின்லேருந்து இந்த நூல், இந்த லூப் தெரியுதா, ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த லூப்புக்குள்ளே நீடலில் இருக்க நூலை மாட்டியிருக்கோம். இது வந்து பாபின்ல இருக்க நூல் வந்து நம்மளுக்கு இப்போ வெளியே வந்துருச்சு. நீடல் உள்ளே போய் நம்மளுக்கு பாபின்ல இருக்க நூலை வெளியே கொண்டு வந்துருச்சு. இது நீடலில் இருக்க நூல், இது பாபின்ல இருக்க நூல். இந்த ரெண்டு நூலும் ஒன்றா ட்ராக் ஆகணும். இந்த ரெண்டு நூலும் ஒன்றா ட்ராக் ஆகி மிஷின் நம்மளுக்கு ரன் ஆகும். இப்போ நான் பாபின்ல இந்த த்ரெட்டை எப்படி வைண்ட் பண்ணுறது, த்ரெட்டை எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். டிப்பிக்கலாக வந்து இங்கே ஒரு லூப் இருக்கும், இங்கே ஒரு லூப் இருக்கும், அதில் விட்டு நூலை கொண்டு வந்து இங்கே ஒரு ஸ்பின் பால் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு டிஸ்க் இருக்குது பாபின் டிஸ்க், இதுக்குள்ளே விட்டு எடுத்து தான் சுற்றுவாங்க. ஆனால் அதை விட நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது வந்து பாபினை எடுத்து பாபினில் ஃபஸ்ட்டு நூலை இப்படி ஒரு ரெண்டு தடவை வைண்ட் பண்ணிவிட்டு நூலை ரெண்டு தடவை சுற்றிட்டு நான் டைரெக்டாக இந்த வீலில் இன்சர்ட் பண்ணிடுவேன். இன்சர்ட் பண்ணி மாட்டிட்டு பாபினில் நூலை வைண்ட் பண்ணி என் கையில் வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு சுற்ற சுற்றி இப்படி கையில் வச்சுருக்கேன். ஸ்பூல் பின்னில் நூல் இருக்குது, நான் பாபின் வைண்ட் பண்ணுற இடத்துல பாபினை மாட்டியிருக்கேன். இப்போ மெஷினை நார்மலாக ரன் பண்ணாலே நூல் தானாக சுற்றும். நம்ம மெஷினை ரன் பண்ணும்போது நூல் தானாக பாபினில் சுற்றிக்கும். இப்போ நான் பாபினை வைண்ட் பண்ணி பாபின் கேஸில் உள்ள இந்த டிஸ்க்குள்ளே மாட்டியாச்சு. இப்போ மெஷின் வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இந்த பாபின் இந்த டிஸ்கில் எப்படி வைண்ட் பண்ணணுன்றத தனி வீடியோவாகவே போடுறேன். அதுக்கு இங்கே இந்த வீலை வந்து டைட்டன் பண்ணி லூஸ் பண்ணி போடணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதையுமே ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஆனால் நான் யூஸ்வலாக இந்த மாதிரி இதுக்குள்ளே
பாபினை ஃபிக்ஸ் பண்ணி நூலை வைண்ட் பண்ணி தான் தைப்பேன். இப்போ மெஷின் வந்து தைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் கிளாத்தை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்ததுனால தான் நான் ஒரே தடவை சொல்லிட்டேன். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.